தேவசேனா, கங்காவும் சீதமாவும் நல்லா இருக்கணும். எனக்கு நல்ல படிப்பு கொடு சாமி. தேவசேனா, தேவசேனா, ரொம்ப தாகமா இருக்குதே, இப்ப என்ன பண்றது? இல்ல தண்ணீர் காண பாப்போம். இல்லையே, சரி மேல போய் தண்ணி குடிச்சுக்குவோம். தாத்தா கிட்ட போய் இந்த சாமியை பத்தி கேட்போம். எனக்கு ஒரே தாகமா இருக்கு, முதல்ல போய் தண்ணி குடிப்போம். எங்க இருக்கானே தெரியலையே. தேவசேனா, தேவசேனா, என்னாச்சும் தெரியலையே. ஏதோ ஒரு சக்தி தேவசேனா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க விடாம தடுக்குதே. அது என்ன சக்தின்னு தெரியலையே. தேவசேனா, நீ எங்க இருக்க? ராஜசேகர், எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி. பார்வதிபுரத்துக்கு மெடிக்கல் கேப் போன மாதவி தான் காட்டம்மன் கோயில காலச்சக்கரம் இருக்கிற விஷயத்தையே சொன்னாங்க. சிவநாகமா இருந்த பார்வதி கூடவே இருந்து உளவு பார்த்து பார்வதியை சஞ்சீவ் வீரர் வச்சு மடக்கிறதுக்கு யோசனை சொன்னதும் அவங்க தான். ஆமா சாமி, சொல்ல போனா மாதவியால தான் நமக்கு காலச்சக்கரமே கிடைச்சது. நமக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ண மாதவி, எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு காலச்சக்கரங்களெல்லாம் எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு பெருந்தன்மையை காட்டினா. கடைசிய மாதவிய 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்துல பார்த்தது. மாதவி குடும்பம் குழந்தைகள்னு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி புத்து மூடுற அளவுக்கு தவம் பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. தன்னந்தனியா இருக்கிறவங்க வேணா ஆசைப்பட்டு ஆன்மீகத்துல இறங்கலாம், ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசு வெறுத்தாதான் அந்த பக்கமே போக முடியும். மாதவி இப்படி மனசு வெறுத்து போற அளவுக்கு அப்படி என்ன சாமி நடந்துச்சு? எல்லார் மாதிரி மாதவியும் குடும்பம் குழந்தைகள்னு வாழணும்னு தான் ஆசைப்பட்டா, ஆனா விதி விடல. கல்யாணமான அதே மாசத்துல அவ புருஷன் பாம்பு கடிச்சு இறந்துட்டா. அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை எல்லாம் வச்சு முயற்சி பண்ணியும் தன் புருஷனை காப்பாத்த முடியலையேன்னு ஆத்திரப்பட்ட மாதவி பார்வதிக்கு பண்ண பாவம்தான் ஏதோ ஒரு பாம்பு ரூபத்துல வந்து தன் புருஷன் உயிரை எடுத்துருச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா.
ஒட்டுமொத்த பாம்பினத்தையே அழிப்பேன்னு சபதம் போட்டா. சாதாரண மனுஷியா இருந்தா அவ சபதத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு தான் இப்படி வைராக்கியமா தவம் இருக்க ஆரம்பிச்சா. என் தங்கச்சி புத்திசாலி மட்டும் இல்ல, பிடிவாதக்காரியும் கூட. அவ நினைச்சத முடிக்காம விட மாட்டா. சிவகணமா புத்த விட்டு வெளியே வருவா, ஒட்டுமொத்த பாம்பினத்தையும் அழிப்பா. மாதவியோட சக்திக்கு முன்னால நந்தினி தப்பிக்கவே முடியாது. சிவராத்திரி அன்னைக்கு நந்தினிக்கு முடிவு காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நாம ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். நந்தினிய எதிர்த்து நிக்கத்தான் எனக்கு சக்தி இல்ல. ஆனா நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சாமி. நந்தினி ஏதாவது ஒரு காட்டுலதான் இருப்பான்னு என் உள் மனசு சொல்லுது. தற்பவனை காடு முழுக்க தேடியும் அவ கிடைக்கல. இன்னைக்கு இந்த திருவாலங்காடு முழுக்க தேடி அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை மடக்கியே ஆகணும். நந்தினி இருப்பான்னு பார்த்தா இங்க ஒருத்தி சிரவண முனிவர் மாதிரி தவ இருந்துட்டு இருக்கா. உடம்பு முழுக்க புத்து மூடி இருக்குன்னா பல வருஷமா தவத்துல இருப்பா போல இருக்கு. இவ யாரா இருக்கும், எதுக்காக தவம் இருக்கா? நம்பூதிரி இவளை பார்க்கதான் வந்துட்டு போயிருப்பானோ? ஒருவேளை
நம்பூதிரிக்கு வேண்டியவளா இருப்பாளோ? யாருங்கிறது உனக்கு தேவையில்லாதது. நீ என் இடத்துக்கு வந்ததே தப்பு. உன் யோக சக்திக்கும் என் தவ சக்திக்கும் ஒத்து போகல. நீ என் பக்கத்திலே வராத, போயிடுங்கிறது. நீ பெரிய தபஸ்வினியா இருக்கலாம், ஆனா நான் சர்வ பூரண யோகினி, சக்தி உபாசினி, பஞ்சாட்சர மந்திரத்தை நிறுத்திட்டு பராசக்தி மந்திரத்தை சொல்லு. ஓம் நம சிவாயன்னு சொன்ன வாயால ஓம் சக்தின்னு சொல்லு. சிவனை நினைச்ச மனசு எதையும் நினைக்காது. சிவனே சக்திமயம். இந்த திருவாலங்காட்டுல உன் சிவன் பத்ரகாளியை ஏமாத்தி ஜெயிச்சு ரத்ன சபாபதினு பேர் எடுத்திருக்கலாம், ஆனா உன்னை ஜெயிக்காம நான் விட மாட்டேன். ஓம் சக்தின்னு நீ சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்ல மாட்டேன், அப்போ உன்னை விட மாட்டேன். பல வருஷமா வைராக்கியமா தவம் இருக்கிறதுனால உனக்கு அவகாசம் தர இப்ப போறேன். நான் திரும்ப வருவேன். அப்ப நீ சக்தி மந்திரத்தை உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லனா உன்னை சுத்தி இருக்கிற புத்த உடைப்ப, உன் தவத்தை கலைப்ப. தேவசேனாவை எங்க தேடியும் காணமே. குழந்தைய இவகிட்ட தான் விட்டுட்டு போனோம். அருண் வந்து தேவசேனா எங்கன்னு கேட்டா இவ நல்ல மாட்டுவா. முதல்ல அருண் கிட்ட விஷயத்த சொல்லணும். தேவசேனா. ஹலோ சார். வாங்க சார், உட்காருங்க. சார், திவாகர் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். அவர் இறந்ததுக்கு அப்புறமா நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம விட்டுட்டேன். பார்வதிபுரம் பார்வதியை பத்தின கேஸ் அது. கடைசியா அந்த ஃபைல் கூட ரெடியா இருக்குன்னு அவர் சொன்னாரு. இப்ப அந்த ப்ராஜெக்ட் விஷயமா திவாகர் என்ன டீடைல் கலெக்ட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கிளைண்ட்ஸோட கான்ஃபிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு திவாகர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவரு ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்ட் விஷயமா அவரு என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை அவரோட பிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்றது அவரோட வழக்கம். அப்படி அப்டேட் பண்ற விஷயங்கள் ஆபீஸ் கேஸ் ஃபைல்ல இருக்கும். அந்த ஃபைல் கொஞ்சம் வேணுமே. பாக்குறோம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. அருண், நம்ம தேவசேனாவை வீட்டுல எங்கயும் காணோம். அவ எங்க போனானே தெரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி. சார், பார்வதிபுரம் பார்வதி ஃபைல் கிடைச்சிருச்சு. என்னங்க சார், இதுதான் அந்த ஃபைல். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க சார். தாகமா இருக்கு, மயக்கம் வேற வருது. எப்படி வெளியில போறதுன்னே தெரியல. சாமி காப்பாத்து. உன்னை நம்பி குழந்தைய விட்டுட்டு போனா இப்படி தொலைச்சிட்டு நிக்கிற,
நான் எந்த தப்பும் பண்ணலமா, அவ இங்கதான் இருந்தா. தேவசேனா பிறந்த நாள் அதுமா, இப்படியா பண்ணுவ? ஏற்கனவே கங்கா காணாம போயிட்டா, இப்ப தேவசேனாவையும் காணும். அருண் வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயோ, என் நெஞ்சு பட படக்குது. குழந்தைய காணமே. தேவசேன எங்க போயிட்டா? என்ன நடந்துச்சு? காலையில நீ போனதும் கங்கா கால் பண்ணி, இன்னைக்கு தேவசேனா பர்த்டே, இந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னா. நாங்க பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது தேவசேனாவை சீதா கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா தேவசேனாவை காணோம். தேவசேனா எங்க போனா? எனக்கு தெரியலங்க. நான் ரூம்ல விளையாட விட்டுட்டு பால் பாயசம் பண்ண போனேன். உன்னை யாரு பால் பாயசம் பண்ண சொன்னா? சொல்றத கேட்டு சும்மா இருக்காம எதுக்கு வயசத்துக்கு அதிக பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? தேவசேனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அவ எங்க இருக்கன்னு எல்லாரும் தேடுங்க. ஏற்கனவே எல்லா இடத்தையும் தேடியாச்சு மாப்பிள. மறுபடியும் தேடுங்க. சரி மாப்பிள. தேவசேனா சாமி, நீ தான் காப்பாத்தணும். எப்படி வெளியில போறதுன்னே தெரியல. தேவசேனா, தேவசேனா நீ கங்கா மாதிரி பேசி தேவசேனாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க. கங்காவை தேடி தேவசேனா எங்கயாவது வெளியே போயிட்டாலா? உண்மையை சொல்லு, நான் கெஞ்சி கேக்குறேன், மறைக்காம சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பா. மாப்ள, வீட்டுல எல்லா இடமும் தேடியாச்சு, தேவசேனா எங்கேயுமே இல்ல. தேவசேனாவை நாங்க இவளை நம்பி விட்டுட்டு போனோமா? ஆனா இவ தேவசேனாவை தனியா விட்டுட்டு அவுட் ஹவுஸ்க்கு போய் சட்ட பாவாடை தேச்சேன்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் சுத்த போய். இவ குழந்தைய எங்க வெளிய கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறா. மாப்ள, கங்காவும் வெளியே போயிட்டா, இவளுக்கு இடைஞ்சலா இருக்கிறது தேவசேனா மட்டும்தான். அதான் இவ ஏதோ கணக்கு போட்டு என்னமோ பண்ணிருக்கா. தேவசேனா இல்லைன்னா இவ உங்க கூட புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு ஏதோ திட்டம் போட்டு பண்ணிருக்கா. தேவசேனா என்ன பண்ணான்னு கேளுங்க. சொல்லு, கேக்குறாங்கல்ல, தேவசேனா எங்க? என்னங்க பேசுறீங்க? அவங்க சொல்றத நீங்களுமா நம்புறீங்க? Excuse me? போலீஸ் எதுக்கு வராங்க? நான் தான் மாப்பிள ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சீதா மேல ரொம்ப டவுட் வந்துடுச்சு. நாம கேட்டா இவ உண்மையை சொல்ல மாட்டா, அதுக்காக தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். தேவிங்கிறது யாரு? நான் தான் சார். காணாம போனது யாரோட குழந்தை? மாப்பிளையோட குழந்தை சார், அவரோட ஒரே குழந்தை சார். குழந்தைய கடைசியா யார் பார்த்தது? தோ இவதான் சார். இவகிட்ட குழந்தைய பத்தி எவ்வளவோ கேட்டுட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. பயப்படாதீங்க, குழந்தை எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு தரோம். சரி சார். கான்ஸ்டபிள் சார், இங்க இருக்கிற வாட்டர் டேங்க், கிணறுன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடுங்க. சரிங்க சார். போங்க. அம்மா, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க, உங்ககிட்ட என்கொயரி பண்ணும். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க.
மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். போலீஸ் வந்திருக்காங்க. கங்கா ஃபோன் பண்ணி தேவசேனா பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடணும் சொன்னா. கங்கா ஃபோன் பண்ணாளா?